எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரூல் ஃபோர் பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பையப்போ டார்கெட் ஒன் டார்கெட் டூ ரீச் பண்ண முடியாமல் மறுபடியும் ரூல் ஃபோர் இம்ப்ளிமெண்ட் ஆகி நியூட்ரல் ஜோனுக்கு வந்த மார்க்கெட் பையப்போலேருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆச்சு. இது இன்ட்ராடே நடந்துகிட்டு இருந்த விஷயம். இது நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணுற ஒன்றும் இல்லை. எப்போ போல ரூல்ஸ் அண்ட் லெவல்ஸ் அது மூவ் ஆயிடுச்சு. பட் பொசிஷனலாக நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணிருச்சுன்னா 17,622 இந்த 17,622 அப்படிங்கிறது பொசிஷனல் ஹடில். அதே மாதிரி இன்ட்ராடேல இன்னைக்கு அது செல்பிலோ ரேஞ்ச். இந்த பொசிஷனல் ஹடிலும் இன்ட்ராடேல இருக்கக்கூடிய செல்பிலோ ரேஞ்சும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்துச்சு. இப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் இந்த செல்பிலோ ரேஞ்ச் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பிரேக் ஆகி ஸ்டேபிளைஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஹடிலும் இருக்கு, அதே நேரத்தில் செல்பிலோ வரம் காட்டி இட்ஸ் நெகட்டிவ் அண்ட் டு நெகட்டிவ் மாதிரி ஆயிருக்கும். அதாவது செல்பிலோ கீழே இன்ட்ராடே கீழே செல்பிலோ கீழே போனதுக்கு மார்க்கெட் இறங்கி ஆகணும், அதே நேரத்தில் அதில் பிரேக் பண்ணுறதுக்கும் இறங்கி ஆகணும். இது புல்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. புல்ஸ் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி விட்ருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா பொசிஷனல் ஹடலும் இன்னைக்கு செல்பிலோவும் ஒன்றா இருந்து காட்டி, அதனால் இன்றைக்கோட புல்லோடைய மொத்த கேமாக என்னவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை மறுபடியும் செல்பிலோவுக்கு கீழே, அதாவது இன்றைக்கி செல்பிலோவும் பொசிஷனல் ஹடலும் ஒன்றுங்கிறதுனால பொசிஷனல் ஹடல் கீழே, அதாவது இன்ட்ராடே செல்பிலோ கீழே, ரெண்டுமே ஒன்று தான் இன்னைக்கு. அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட்டை விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ பொசிஷனல் ஹோல்டலுக்கு மேலேயே தான் என்டையர் டே ஆஃப் மார்க்கெட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதே நேரத்தில் பொசிஷனல் ஹோல்டலுக்கு மேலேயே மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுனா மார்க்கெட் டார்கெட் நோக்கி போகணும். டார்கெட் அப்படிங்கிற பொழுது 17,822 தான் இந்த இந்த ரேஞ்சோடைய டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட் தான் செப்டம்பர் மந்தோடைய ஃபஸ்ட் டார்கெட். அப்போ அது நம்பரிங் சிஸ்டத்தை படி அட்லீஸ்ட் 17,788 ஆச்சு மார்க்கெட் வந்தாகணும். ஸோ பிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் இன்றைக்கி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ புல் மார்க்கெட்டை ஒரு பெரிய ஃபால்லேருந்து நம்ம இன்றைக்கி காப்பாற்றணும்னா புல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே வழி மார்க்கெட்டை 17,622 கீழே அவங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா 17,622 கீழே அவங்க விட்டுட்டாங்கன்னா பொஷனல்ஸ் ஹட்லும் அங்கேயே தான் இருக்குது, இன்னது இன்ட்ராடே செல்ஃபிலும் அங்கேயே இருக்குது, இனி இன்ட்ராடிலே மிகப்பெரிய ஃபால் உருவாகிருக்கு. பட் குளோபல் மார்க்கெட் அந்தளவுக்கு இன்றைக்கி நெகட்டிவாக இல்லை, யூஎஸ் பாலிசிட்டியில் பாசிட்டிவ் ஃப்ளாஷ் பாசிட்டிவ் தான் இருந்து காட்டி ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிச்சு மார்க்கெட். ஸோ குளோபல் கியூஸும் ரொம்ப பெரிய ப்ரெஷர் போடாததுனால புல்ஸ் இன்னைக்கு அந்த ஹட்ல டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பட் பிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ரொம்ப கீயான மார்க்கெட், இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி லீவ், லேபர் டேக்கு லீவு, நாளைக்கு ரொம்ப கீ மார்க்கெட். நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு 17,762 தொட்டுச்சுனாலும் மார்க்கெட் கீழே இறங்கும், 17,822 போனாலும் கீழே இறங்கும். ஆனால் அது வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மினிமம் 17,762 வரைக்கும் மார்க்கெட் போயாகணும். 17,762 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் போகலின்னா அதை தாண்டிச்சுன்னா 18,832 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கணும். ஃபர்தர் அப்டேட்டுங்கிறது அங்கேயோட முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி ஒரு புது அப்டேட் கிரியேட் ஆகணும்னா 17,838 மேலே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் நடக்கணும். அது நம்ம அடுத்த மார்க்கெட்டில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பியரை பொறுத்த வரைக்கும் பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ 17,762 ரொம்பவுமே அடுலான முக்கியமான லெவலாக மாறியிருக்கு டெக்னிக்கலாக. அதாவது மார்க்கெட்டை நாளைக்கு 17,762 மேலே அடல் பீர் விடக்கூடாது, பியர் விடக்கூடாது. அப்படி பீர் விட்டுட்டாங்கன்னா கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்குள்ள போயிடும். கன்சாலிடேஷன் ரேஞ்சுங்கிறது 17,762 ஆரம்பித்து 17,822 முடியுது, அதுதான் டார்கெட் ஒன்றும் பொஷனல் டார்கெட் ஒன்றும் அதுதான். அதுக்கு மேலே தான் கான்ஸ்டியூட்டிவ் ஆப்ரிகன் க்ளோஸ் நடந்தால் தான் ப்ரெஸ் அப் ட்ரெண்ட். அது போகும் 8,000-18,000 மேலே மார்க்கெட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும். 18,300 வரைக்கும் கூட அது மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடும். அது நெக்ஸ்ட்டு பார்ட் மிகப்பெரிய அப் ட்ரெண்டை தடுக்கணும்னா இன்னும் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இன்னைக்கு தடுக்கிறதுக்கு வேண்டி புல்ஸ் வந்து கஷ்டப்பட்டு 17,622 மெயின்டைன் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ பெரிய அப்டெண்டை தடுக்கணும்னா மார்க்கெட் நாளைக்கு 17,762 பிஎஸ் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அப்டெண்டை தடுக்க முடியும். அப்டெண்டை தடுக்க முடியும்னா அதுக்கு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் இருக்குது. இப்போ கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்கு போயிட்டான்னா ரெண்டு பேர்த்துக்குமே சாத ஃபைட்டிங் ஜேனோ ஆகி போயிடுது. ஸோ பீர் தன்னோட பலத்தை நிரூபிக்கணும்னா 17,762 தொடக்க முன்னாடியே மார்க்கெட்டை கீழே இறக்கணும். செகண்ட் லெக் ஆஃப் புல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்தோட செகண்ட் லெக் ஆஃப் புல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது 17,832 மேலே 38 மேலே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் நடக்கும். அப்போ தான் செகண்ட் லெக் ஆஃப் புல் ட்ரெண்ட் நடக்கும். ஸோ இப்போ நடக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் லெக் ஆஃப் புல் ட்ரெண்ட் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ இதுதான் டெக்னிக்கலாக நம்ம பேச வேண்டிய விஷயம். ஃபண்டமெண்டலாக நம்ம பேசணும்னா குளோபல் மார்க்கெட்டில் லேட்டர் பார்ட்டில் நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு.
யூரோப்போடைய டேட்டாவும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. யூகேல யூகேயோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து அது எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்லை. ஸோ அதனால தான் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் மத்தியானத்துக்கு மேலே ரெக்கவர் ஆச்சு. யூஎஸ் மார்க்கெட்ஸ், வால் ஸ்ட்ரீட், சைனா மார்க்கெட் எல்லாமே ரெக்கவர் ஆச்சு. நம்ம மார்க்கெட்டும் அதனால தான் அந்த ஃபியூல் தான் வந்து பில்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த 17,622 கிலே மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ குளோபலாக இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் பாசிட்டிவ் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க யூகேவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாக்கு அப்புறம். டெக்னிக்கலாக நம்ம இன்னும் ஃபாட்டலுக்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் ரேலி மிச்சம் இருக்கானா, ரேலியோட அதிகபட்ச மிச்சம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லேக்கோட அதிகபட்ச மிச்சம்ங்கிறது 17,822 வரைக்கும் தான் ரேலியோட இன் பாயிண்ட். அது வரைக்கும் தான் அதிகபட்ச ரேலியாக முடியும். இதில் மார்க்கெட் தொடர்ந்து இறங்குமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 17,762 மார்க்கெட் எட்டன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தர் புல்டன் ரிஜெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் ஃபர்தராக ஏறாது. 17,762 இறங்கிட்டா பட் ரேலியோட எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட், ரேலியோடைய மேக்ஸிமம் பாயிண்ட் 17,822 வரைக்கும் இருக்குது. சரி, செகண்ட் செட் ஆஃப் புல் ட்ரெண்ட் தொடங்குமானா, செகண்ட் செட் ஆஃப் புல் ட்ரெண்ட் வந்து கான்ஸ்டியூட்டி ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் 17,832 மேலே தான் நடக்கும். 838 மேலே நடக்கும். இதுதான் இப்போ திரும்பக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நாளை காலையில் லெவல்ஸ் மீட் பண்ணுறேன் குரூப்பில். தேங்க்யூ.